ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த மாவுமே யூஸ் பண்ணாம ரொம்ப சூப்பரான குலாப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பிரெட்டை வச்சுதாங்க குலாப் ஜாமுன் பண்ண போறோம். இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக நான் 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேங்க. பிரெட்ல வந்துட்டு இந்த ஓரங்களை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ற ஓரங்களை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இதை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி நம்ம பிரெட் கிரம்ஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப ஓரங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, பவுடர் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி. இப்ப வந்து இது இன்னொரு பாத்திரத்துக்கும் மாத்திக்கலாங்க. இப்ப இதுல கொஞ்சமா பால் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்செடுக்க போறோங்க. நமக்கு பாலும் ரொம்ப அதிகமா தேவைப்படாது, கால் டம்ளருக்குள்ளேயே வந்துட்டு பால் நமக்கு போதுமானதா இருக்கும். அதையும் வந்து ஃபுல்லா சேர்த்துட வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்செடுத்துடலாங்க. பிரெட் குலாப் ஜாமுன் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க, அதே சமயத்துல இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். தட்டி எதுவும் இல்லாம நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாங்க. இது பிசை பிசை உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டா வந்துடும். இப்ப நமக்கு குலாப் ஜாமுன் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இப்ப நம்ம வந்து குலாப் ஜாமுன் நார்மலா உருண்டை பிடிக்கிற மாதிரி இதையும் உருட்டிக்கலாங்க. பாருங்க வெடிப்பெல்லாம் எதுவுமே இல்ல, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவுலயும் உருண்டை பிடிச்சிடலாங்க. நமக்கு என்ன சைஸ்ல தேவைப்படுதோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த சைஸ்ல தான் வந்து உருண்டை பிடிச்சிருக்கேன். இப்ப வாங்க ஜீரா எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். இந்த கப்ல வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. அதை வந்து இந்த ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல. இது கூடவே வந்துட்டு நம்ம எடுத்திருக்க கப்லயே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். எடுத்திருக்க சர்க்கரை வந்து கிட்டத்தட்ட 45 கிராம் வருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுலாங்க. கூடவே 2 ஏலக்காய பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். நமக்கு வந்து ஜீரா கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு கொதி வந்தாலே போதும். இப்ப பாருங்க இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க, இது அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே ஆறிடுங்க லைட்டா. இப்ப வந்து நம்ம பண்ணி வச்சிருக்க மாவு வந்து பொரிச்சு எடுத்துடலாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிட வேண்டாங்க, மிதமான சூட்ல இருக்கட்டும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இப்ப நம்ம வந்து பண்ணி வச்சிருக்க உருண்டைகளை வந்து எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்க இந்த மாதிரி எண்ணெயில போட்டுட்டு 2 சைடுமே நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுடலாங்க. ரெண்டு சைடுமே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. ரொம்ப கரிஞ்சிட கூடாதுங்க. இப்ப பாருங்க நமக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, கோல்டன் பிரவுன் கலர்ல வந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு வேகணும், வெயிட் பண்ணலாங்க. இன்னும் கொஞ்சம் வெந்தாலே வந்துட்டு நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுலாங்க. பாருங்க வெடிக்கவே இல்ல, உருண்டைகள்லாம் எதுவுமே வந்துட்டு நமக்கு வெடிப்பே வரல, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இருந்தா வந்துட்டு நமக்கு கரெக்டா இருக்குங்க. இது அப்படியே வந்து எடுத்துடலாம், நல்லா பொரிஞ்சிருச்சு. ஜீராவும் இப்ப வந்து நமக்கு மிதமான சூட்ல இருக்கு, அப்படியே இது வந்து ஜீராக்குள்ள இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க.
நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க உருண்டைகள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஜீராக்குள்ள சேர்த்துடலாம். எதுலையுமே வந்து வெடிப்பு வரவே இல்லைங்க, ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இது அப்படியே வந்து லைட்டா கலந்து விட்டுலாம். இப்ப நமக்கு ரொம்ப டேஸ்டான பிரெட் குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது எல்லாரும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.